welcome back students today we are going to learn chapter 4 exercise 4.2 third sum give the steps you will use to separate the variable and then solve the equation so variable is separate and the equation i must solve okay so the first one 3n minus 2 equal to 46 okay it is your given equation solution listen இந்த டேர்ம் வந்து நமக்கு ஜீரோ ஆகணும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ஜீரோ ஆகணும் ஓகேங்க மைனஸ் டூ இருக்குன்னா இதோடைய ஆடிடிவ் இன்வர்ஸ் என்னென்னா ப்ளஸ் டூ ஓகேவா ஸோ அப்போ இங்கே மைனஸ் டூ இருந்தேன்னா ப்ளஸ் டூவை போத் சைட்ஸ்லேயும் நம்ம அப்ளை பண்ணணும் ஓகே போத் சைட்ஸ்லேயுமே ப்ளஸ் டூங்கிறத ரைட் பண்ணணும் ஓகே ஸோ அதுதாங்க என்னமாதிரி இருக்கும் ஆடிங் டூ டூ போத் சைட்ஸ் வீ கெட் ஸோ இங்கே மைனஸ் டூ இருந்ததுனா ப்ளஸ் டூவால் போத் சைட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் டூங்கிறத ரைட் பண்ணணும் ஓகே ஸோ த்ரீ என் மைனஸ் டூ ஓகே இந்த லெஃப்ட் சைட் ஆட் டூ

ரைட் ஹேண்ட் சைட்லையும் அந்த த்ரீயால் டிவைட் பண்ணும் டிவைடிங் போத் சைட்ஸ் பை த்ரீ வீக்கெட் ஸோ அந்த த்ரீயால் டிவைட் பண்ணுதோம் ஸோ த்ரீ என் பை த்ரீ ஓகேவா அந்த த்ரீயால ஏன் டிவைட் பண்ணுறோன்னு இந்த கோஎஃபிஷியன்ட் இஃபிஷியன்ட்டுங்க என்ன இருக்குது த்ரீ ஸோ அந்த த்ரீ சேம் கோயிஷியண்ட்டால இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறனால இங்கே டிவைட் பண்ணுதோம் ஓகேவா த்ரீ த்ரீ கேன்சல் அண்ட் செப்பரேட்டாக இப்போ என்கிற வேரியபிள் வந்து செப்பரேட் ஆகிட்டு ஸோ ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபோட்டி எயிட்டை த்ரீயால் டிவைட் பண்ணுங்கள் ஒன் த்ரீ

ஓகே ஸோ இங்கே லிஸன் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் இந்த டிவை டிவைடில் இருக்க இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் கேன்சல் ஆகும் ஓகேவா சொல்யூஷன் மல்டிப்ளையிங் போத் சைட்ஸ் பை த்ரீ வீக்கெட் ஒய் இந்த டேர்ம் நம்மளுக்கு கேன்சல் ஆகணும் இது டிவைடில் இருக்குன்னா இந்த சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும் அப்போ டுவெண்ட்டி பிங்கிறது மட்டும் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் ஓகேவா இந்த த்ரீயை ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஓகே அண்ட் திஸ் ஒன்

இந்த போய் ஃபிஷன்டேனாகவும் கட்டாயிரும் ஆயிடும் ஓகே அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம் டிவைடிங் போத் சைட்ஸ் பை டுவெண்ட்டி வி 20p ஸோ டுவெண்ட்டி பி பை டுவெண்ட்டி divided by ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டிவைடட் பை டுவெண்ட்டி ஸோ போத் சைட்ஸ்லையுமே நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி கேன்சல் அதை பிங்கிற வேரியபிள் மட்டும் உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் சைடில் இருக்கணும் அண்ட் divided ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டிவைடட் பை டுவெண்ட்டி நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லாட்டி கேன்சலேஷன் பண்ணலாம் ஒன் is, is 120 அண்ட் okay? சிக்ஸ் by ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஓகே

ஸோ இந்த பி வேல்யூ தானே சால்வ் பண்ணணும் ஸோ பி யோட வேல்யூ டென் இதை நீங்கள் இதில் அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் வேல்யூ வரும் ஸோ இங்கே பி ஈக்குவல் டு டென் ஸோ பிங்குற பிளேஸ்ல டென்ன சப்ஸ்டியூட் பண்ணுங்க டென் இன்டு டென் என்னது ஹண்ட்ரட் ரைட் ஹேண்ட் சைடு ஹண்ட்ரட் வந்து அப்படின்னா தான் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்க ஈக்குவஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அண்ட் ஆன்சர்வல் டு பி ஈக்குவல் டு டென் தம் த்ரீ எஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இங்கே இந்த கோயிஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்கு த்ரீ ஸோ த்ரீ கேன்சல் ஆகணும்னா என்ன பண்ணணும் இங்கே மல்டிப்ளை இருக்குது ஸோ த்ரீயால டிவைட் பண்ணும் ஓகேவா த்ரீ எஸ்னா த்ரீ இன்ட்டு எஸ் இந்த கோயன் கட் பண்ணணும்னா த்ரீயால நம்ம டிவைட் பண்ணணும் ஸோ த்ரீ த்ரீ கேன்சல் ஆகும் அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் டிவைடிங் போத் சைட் பை த்ரீ விகேட் ஸோ த்ரீ எஸ் ஓகேவா அதில் த்ரீயால் டிவைட் பண்ணிருக்கோம் ஜீரோ பை த்ரீ அண்ட் த்ரீ த்ரீ கேன்சல் இன் த லெஃப்ட் சைடு ஒன்லி எஸ் ஈக்வல் டு ஜீரோ டிவைடட் பை த்ரீ ஸோ ஜீரோவை எந்த நம்பராலையும் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் நமக்கு என்ன வரும் ஜீரோ ஓகே ஸோ எஸ்ஸோட வேல்யூ ஜீரோ இதை அப்ளை பண்ணி பாருங்க

போத் சைட்ஸ்லேயும் த்ரீயால டிவைட் பண்ணும் ஓகே த்ரீ எஸ் பை த்ரீ 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 கேன்சல் ஹியர் மைனஸ் நைன் டிவைடட் பை த்ரீ ஸோ இங்கே த்ரீ த்ரீ கேன்சல் ஆகும் ஃபர்ஸ்ட் யூ மல் டிவைடு நம்பர் ஓகே நைன் த்ரீயால் டிவைட் பண்ணனா என்ன வரும் த்ரீ ஓகே இங்கே மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் த்ரீ இல்லைன்னா கேன்சலேஷன் பண்ணுங்கள் ஒன் த்ரீ 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 சார் நைன் அப்போ இந்த நியூமரேட்டர் மைனஸ் த்ரீ அண்ட் டினாமினேட்டர் யூ ஹவ் ஒன் ஸோ த்ரீ பை ஒன் நான் என்னது த்ரீ இங்கே மைனஸ் இருந்தனா மைனஸ் ஓகே நம்ம டிவைட் பண்ண போது பார்த்துருக்கோம் போத் டேர்மும் ஐ மீன் இந்த நியூமரேட்டரில் இருக்க நம்பரும் டிவைடர் டினாமினேட்டர் இருக்கற நம்பரும் சேம் சைனாக இருந்தேன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் இன்டீச்சர் வரும் ஒரு சைன் நெகட்டிவ் ஒரு சைன் பாசிட்டிவாக இருந்தேன்னா யுவர் ஆன்சர் இஸ் நெகட்டிவ் இன்டீச்சர் ஓகே ஸோ எஸ் வேல்யூ என்னது மைனஸ் த்ரீ ஓகே ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் த்ரீ எஸ் ஸோ த்ரீ இன்டூ எஸ் வேல்யூ என்னது மைனஸ் த்ரீ ஓகேவா அப்போது மைனஸ் நைன் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் மைனஸ் நைன் வந்துருக்கு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடும் மைனஸ் நைன் இது வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக பர்பஸ்க்காக ஓகேவா ஸோ எஸ் ஒரு வேல்யூ என்னது மைனஸ் த்ரீ ஸோ இந்த சம்லாம் இப்போ நம்ம இந்த டிவைட் பண்ணணும் ஓகேவா இந்த கொய்விஷனை கட் பண்ணுறதுக்கு அப்புறமா கான்ஸ்டன்ட் டேம் கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்டாம ரிமூவ் பண்ணுறதுக்கெலாம் நம்ம வந்து சப்ஸ்ட்ரூட் பண்ணோம் போத்து சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அந்த கான்ஸ்டண்ட் ஆமாம் அப்ளை பண்ணோம் ஸோ அதை விட ரொம்ப ஈஸியாக இதே சம் தான் ரொம்ப ஈஸியாக இன்னொரு மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம் தட் த மெத்தட் நேம் இஸ் ட்ரான்ஸ்போசிங் அதுக்கு பேர் என்னதுன்னா டிரான்ஸ்போசிங் லெசன் ட்ரான்ஸ்போசிங் இந்த சேம் சால்வ் த இக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக இப்போ பண்ணலாம் டிவைட் போத் சைட்ஸ் மல்டிப்ளை போத் சைட்ஸ்ன்ட்டு ஸோ அதை விட ரொம்ப ஈஸியான ஃபார்மேட்டு தான் என்னதுன்னா டிரான்ஸ்போசிங் ஓகே ஸோ ட்ரான்ஸ்ஸோசிங் ட்ரான்ஸ் போஸிங் ஏ நம்பர் தட் மீன்ஸ் ஏ சேஞ்சிங் த சைட் ஆஃப் த நம்பர் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க நம்பராக இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் மாற்றுவாங்க ரைட்ஹாண்ட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைட் இந்த மாதிரி அந்த ப்ளேஸஸ் அந்த சைடு இருக்க நம்பராக மாற்றுறது தான் என்னதுக்கு பேர் ட்ரான்ஸ்போசிங் இஸ் த சேம் அஸ் அடிங் ஆடிங் ஆர் சப்ராக்டிங் த நம்பர் ஃப்ரம் போத் சைட்ஸ் ஸோ ஒரு நம் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வரும்போது புரியும் ஓகேவா ஆடிங் ஆர் சப்ராக்டிங் ஆன் போத் சைட்ஸ் இந்த நம்பர் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு ஓகே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபார்மேட்டு தான் என்ன ட்ரான்ஸ் ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிங் ஆர் சப்ராக்டிங் ஆன் போத் சைட்ஸ் இப்போ நம்ம ஆடும் சப்ராக்ட் மட்டும் பார்ப்போம் ஆடிங் ஆர் சப்ராக்டிங் ஆன் போட் சைட்ஸ் திஸ் இஸ் யூர் ட்ரான்ஸ்போசிங் தான் நார்மலாக இப்போ நீங்கள் ப்ரீவியஸ்லாம் பண்ணீங்க ஓகே ஸோ சம் இஸ் த்ரீ பி மைனஸ் டென் ஈக்வல் டு ஃபைவ் ஸோ இங்கே நம்ம இந்த கான்ஸ்டன்ட் ரிமூவ் ஆகணும் ஐ மீன் ஜீரோ வரணும் என்ன பண்ணணும் இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் ஸோ மைன் மைனஸ் டென்னா அதுக்கு அடுத்த அடி டி விண்டோஸ் என்னன்னா ப்ளஸ் டென் ஓகேவா ஸோ ப்ளஸ் டென் மீன்ஸ் ஆட் ஸோ ஆட் டென் டு போத் சைட்ஸ் புரியுது எங்கள் மைனஸில் இருந்தால் ப்ளஸ் டென் போடணும் அண்ட் இந்த சைட்லையும் ப்ளஸ் டெனால் நம்ம இது பண்ணிக்கணும் ஸோ இந்த டேர்ம்ஸ் ஜீரோ ஆயிடும் ஸோ த்ரீ பி ஈக்குவல் டு பியோட வேல்யூ ஓகே ஃபைவ் ப்ளஸ் டென் ஃபிஃப்டீன் பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஃபிஃப்டீன் பை த்ரீ ஃபைவ் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க ஸோ அதே ட்ரான்ஸ்போசிங்கில் எப்படி பண்ணலான் பாருங்கள் ஈஸியாக பண்ணலாம் இதை மாதிரி நம்ம இதோடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பாருங்கள் சம் த்ரீ பி மைனஸ் டென் ஈக்குவல் டு ஃபைவ் ட்ரான்ஸ்போஸிங் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம ட்ரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம் சேஞ்சிங் த சைட் ஆஃப் த நம்பர் ஓகே இந்த நம்பரை அந்த சைடு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் எப்படி சேஞ்ச் பண்ணணும் பாருங்கள் ட்ரான்ஸ்போஸிங் மைனஸ் டென் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ ட்ரான்ஸ்போஸிங் மினஸ் டென் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டு ரைட் ஹேண்ட் சைடு ஓகே ஆன் ட்ரான்ஸ்போஸிங் இந்த மனஸ் டென் எப்படி மாறுனா ப்ளஸ் டென் ஓகேவா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மைனஸ் டென்னாக இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடில் போகும்போது ப்ளஸ் டென்னாக சேஞ்ச் ஆயிரும் ஓகே ஸோ அப்போ இங்கே மைனஸ் டென்க்கு போகும்போது ப்ளஸ் டென் ஆயிரும் அப்போ இந்த டேர்ம் வந்து இங்கே இருக்காது ஓகே அப்போ ஒன்லி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் த்ரீ பி ஈக்குவல்

5x plus ப்ளஸ் equal ஈக்குவல் 27 ட்வெண்ட்டி செவன் ஸோ இது வந்து பாருங்க இது நம்ம வந்து மைனஸ் இருந்தது இந்த சைட் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிச்சு இப்போ நம்ம இங்கே ப்ளஸ் டம் இருக்கு நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் டம்மா மாறும் அதுதான் இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் ஈக்குவல் டுவெண்ட்டி செவன் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே ப்ளஸ் டுவெல் இருக்குது அப்போ இதோடைய அடிட்டிவ்னஸ் மைனஸ் டுவெல் ஓகேவா மைனஸ் டுவல்ங்கும்போது ரெண்டு சைடும் நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் டுவெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஸோ சப்ராக்ட் டுவெல் ஃப்ரம் போத் சைட்ஸ் போத் சைட்ஸ் டுவெலால் இது பண்ணுங்க மைனஸ் டுவல் ஓகேவா மைனஸ் டுவெல் சப்ராக்ட்னா மைனஸ் டுவெல் ஸோ இந்த டேர்ம் ஜீரோ ஆயிரும் ஃபைவ் எக்ஸ் to 50. நம்ம சால்வ் பண்ணல ஒன்லி இந்த calculation ஸ்டாப் STOP ஸோ so, 27 செவனாக டுவெல்லால் சப்ராக்ட் பண்ணா 15. ஓகே இதை ட்ரான்ஸ்போஸிங்கில் எப்படி பண்ணலான்னு பாருங்கள் ஓகேவா ட்ரான்ஸ்போசிங்கில் என்ன பண்ணணும் இந்த COEFFICIENT, இந்த கான்ஸ்டன்ட் அந்த வேரியபலாக அப்படியே வச்சுக்கோங்க இந்த கான்ஸ்டன்ட் தான் ட்ரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம் ஸோ ட்ரான்ஸ்போசிங் ப்ளஸ் ஓகேவா ஆன் டிரான்ஸ்போசிங் ப்ளஸ் டுவெல் பிகம்ஸ் மைனஸ் டுவல் ஸோ அந்த ப்ளஸ் டுவெல்ங்கிறது அந்த சைடு சேஞ்ச் ஆகும்போது போது மைனஸ் டுவெல்லாம் மாறும் ஓகே இங்கே ப்ளஸ் டுவெல்லாக இருந்தால் மைனஸ் டுவெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணும்போது இருக்கும் இங்கே மைனஸ் டுவெல்னால் இங்கே ப்ளஸ் டுவெல்லாம் மாறி இருக்கும் ஓகேவா ஸோ அந்த சேஞ்சஸ் அந்த சைனை வந்து சேஞ்ச் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஐ மீன் அடுத்த சைடு கொண்டு போகும்போது அந்த சைனை சேஞ்ச் பண்ணும் மைனஸ் டுவெல்

சாரி மைனஸ் ஃபைவ்னா என்னது ப்ளஸ் ஃபைவால் போத் சைட்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும் தட் மீன்ஸ் ஃபைவால் ஆட் பண்ணணும் போத் சைட்ஸ் ஆடிங் ஃபைவ் ஆன் போத் சைட்ஸ் விகெட் டுவல் பி மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஈக்வல் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் பி ஸோ இந்த டம்ஸ் ஜீரோ ஆயிரும் டுவல் பி ஈக்குவல் டு தேர்ட்டி ஸோ இங்கே இந்த கோயில் கேன்சல் பண்ணால் என்ன பண்ணணும் மல்ட்டிபிளில் இருக்குது டுவெல்வால் டிவைட் பண்ணால் கேன்சல் ஆயிரும் ஸோ தேர்ட்டியாக டுவெல்வால் டிவைட் பண்ணணும் ஓகே ஸோ இது வந்து எதாவது டிவைட் ஆகும்னா

இங்கே மல்டிப்ளையில் இருக்குது டுவல் பிங்கும் போது இந்த டுவெல் இங்கே வரும்போது டிவைடில் இருக்கும் ஸோ தேர்ட்டி டிவைடட் பை டுவெல் அப்போ எப்படி ரைட் பண்ணிக்கலாம் தேர்ட்டி பை டுவெல்னு ரைட் பண்ணிக்கலாமா அப்புறமா சிக்ஸ் டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள் சிக்ஸ் டூ டூஸாக டுவெல் ஃபைவ் சிக்ஸாக தேர்ட்டி ஸோ ஃபைவ் பை டூ இஸ் த ஆன்சர் ஓகே ஸோ அந்த டிரான்ஸ்போசிங் மெத்தடை நம்ம அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி ஓகே ஒரு ஈக்குவஷனை சால்வ் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் செவன் சால்வ் ஏசம் ஃபோர் எம் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு எயிட்டின் பிசம் மைனஸ் டூ

புரியுதா இது வந்து ஒரு டேர்ம் எடுத்துக்கோங்க இது வந்து கான்ஸ்டன்ட் டம்னு பிரிக்கக்கூடாது இது எல்லாமே ஒரு டேர்ம் தான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க ஓகே ஸோ இந்த கோயிஃபிஷன் கட் ஆகும்னா இங்கே மல்டிப்ளை இருக்குது ஸோ ஃபோரால் டிவைட் பண்ணிக்கலாம் லெட் அஸ் டிவைட் போத் த சைட்ஸ் பை ஃபோர் திஸ் வில் ரிமூவ் த ப்ராக்கெட் இன் திஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு விக்கெட் ஓகே ஸோ நம்ம இந்த ஃபோரால் டிவைட் பண்ணும்போது இந்த ஃபோர் ஃபோர் கேன்சல் எயிட்டீன் பை ஃபோர் ஓகே ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்போசிங்கில் கூட பண்ணலாம் எம் ப்ளஸ் த்ரீ வச்சுக்கோங்க இந்த ஃபோர் வந்து மல்டிப்ளையில் இருக்குது இந்த சைட் போகும்போது எயிட்டீன் பை ஃபோர் இந்த டேம் வந்துடும் நம்மளுக்கு எம் ப்ளஸ் த்ரீ பை ஃபோர் ஓகே லிசன் இங்கே மல்டிப்ளையில் இருக்கா அப்போ எம் ப்ளஸ் த்ரீ வச்சுட்டு இந்த 18 இருக்கும் இந்த ஃபோர் மல்டிப்ளையில் இருக்கிறனால இந்த சைடு வரும்போது டிவைடில் மாறும் டிரான்ஸ்போசிங்கில் அடிஷனாக இருந்தால் இந்த சைடு சப்ராக்ஷனாக மாறும் சப்ராக்டாக மடா ஆடாக மாறும் மல்டிப்ளைனால் ஆகும் டிவைடுனால் மல்டிப்ளை ஆகும் ஸோ இந்த ஃபோர் வந்து மல்டிப்ளை இருக்குது இந்த போகும்போது டிவைட் ஆகும் ஸோ இந்த டேர்ம் நம்மளுக்கு கிடச்சிட்டு இந்த இதே யூஸ் பண்ணாமல் இந்த ஸ்டெப்புக்கு நம்ம வந்துடலாம் ஓகே ஸோ எம் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு எயிட்டீன் பை ஃபோர் ஸோ டூ டேபிளால் கேன்சல் பண்ணோம் டூ டூஸாக ஃபோர் நைன் டூஸாக எயிட்டீன் ஸோ நைன் பை டூ எம் ப்ளஸ் த்ரீ என்னது நைன் பை டூ ஸோ இப்போ ப்ளஸ் த்ரீ இருக்குது இந்த சைடு ப்ளஸ் த்ரீயை இந்த டம் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது என்ன ஆகும் மைனஸ் த்ரீ இந்த ரீசன் ட்ரான்ஸ்போசிங் த்ரீ டூ ஆர்ஹெச்எஸ் இந்த ஏ ஆர்ஹெச்எஸ் கொண்டு போகும்போது மைனஸ் த்ரீயாக சேஞ்ச் ஆயிரும் ஓகே ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கணும் தெர் இஸ் நோ டினோமினேட்டர் தட் மீன்ஸ் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்படி தானே டினாமினேட்டரில் ஒன் இருக்கிறதா அர்த்தம் ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம் ஸோ லிசன் இங்கே ரஃப்ல சால்வ் பண்ணுங்கள் என் பை டூ நைன் பை டூ மைனஸ் த்ரீ So ஸோ எல்சிஎம்ஆஃப் இங்கே ஒன்று இருக்கிறதா இருந்தே அர்த்தம் 1 டூக்கும் LCM எல்சிஎம் எடுத்தோம்னா என்னவது டூ ஓகேவா so 2 and இங்க uh, same denominator தான் இங்க 2 தான் இருக்கு இங்க நம்ம காமனாக எடுத்த உம் டூ தான் ஓகேவா அப்போது numerator நம்பரை அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க நைன் மைனஸ் இங்கே ஒன் இருக்குது ஓகேவா denominatorல, So இங்க 2 இருக்கு, so 1 இன்ட்டு டூ தான் என்னது டூ ஸோ அந்த சேம் டூவால் நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க

ஸோ த்ரீ இங்கே வந்து டினாமினேட்டரில் வந்து ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஓகேவா இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா denominator எடுத்துக்கோங்க இங்கே denominator, இப்போது இங்கே டூங்கிற டினாமினேட்டர் இங்கே காமனாக டினாமினேட்டர் இருக்குது ஸோ இங்கே டினாமினேட்டர் இருந்தது சேம் டினாமினேட்டர் இருந்தனா அந்த நியூமரேட்டர் வேல்யூ ரைட் பண்ணிக்கோங்க த்ரீ ப்ளஸ் தெர் இஸ் நோ டினாமினேட்டர் denominator, தானே அப்போது இந்த இந்த நியூமரேட்டரை multiply பண்ணிக்கணும் ஓகே இது வந்து இன்னொரு மெத்தடில் த்ரீ டூ சார் ஓகே ஸோ த்ரீ பிளஸ் த்ரீ டூஸா சிக்ஸ் பை டூ அப்போ என்ன வரும் நைன் பை டூ அண்ட் கேன்சலேஷன் பண்ணலாம் டூ 2 டூ டூஸா ஃபோர் ஸோ இங்கே இருக்கும் டூ இன்டூ நைன் எயிட்டீன் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் எயிட்டீன் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து எயிட்டீன் your ஸோ your ஆன்சர் is சொல்யூஷன் இஸ் okay? And the B sum. பிசம் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு எயிட் ஸோ சேம் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணலாம் இந்த டூவை மைனஸ் டூவை கேன்சல் பண்ணணும் ஓகேவா அந்த கோயிஃபிஷன் கேன்சல் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இங்கே மல்டிப்ளையில் இருக்கும் இந்த ப்ராக்கெட்க்கு வெளியே இருந்ததுன்னா இங்கே மல்டிப்ளை சைன் இருக்குதுன்னு ஸோ மைனஸ் டூவால் டிவைட் பண்ணணும் ஓகேவா மைனஸ் டூவால் டிவைட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த செம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்னா லெசன் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இந்த மைனஸ் டூ ஓகேவா இங்கே தான் இருக்குது ஓகே ஸோ ஏ டிவைடட் பை மைனஸ் டூ மல்டிப்ளையில் இருக்குது போது, minus மைனஸ் டிவைடில் மாறும் ஓகேவா இந்த மைனஸ் டூவை கன்சிடர் பண்ணக்கூடாது இதுக்கு இதுக்கான ரிலேஷன் என்ன இருக்குது அப்படின்னா மல்டிப்ளை ஸோ transpose ஆக்கும்போது டிவைடட் பை மைனஸ் டூ அப்படின்னு ஆகும் இல்லை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா இந்த மாதிரி follow பண்ணுங்கள் we divide both okay, sides so, by மைனஸ் டூ வி கெட் பிகாஸ் இங்கே ம ஸோ அதை டிவைடாக மாற்றுடும் ஓகேவா எதாவது டிவைட் பண்ணால் மைனஸ் டூவால் போர்ட் சைஸ் டிவைட் பண்ணும் ஸோ மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை மைனஸ் டூ ஸோ மைனஸ் டூ மைனஸ் டூ கேன்சல் ஏன்னா இந்த டேர்ம் இருக்கக்கூடாது நம்மளுக்கு வேரியபிள் மட்டும் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும் ஓகே அது மாதிரி பா கேன்சலேஷன் பண்ணும் ஸோ ஏ டிவைடட் பை டூ மைனஸ் டூ ஓகேவா ஒன் டூ இஸ் டூ ஃபோர் டூ சார் எயிட் ஸோ அது ஆன்சர் ஃபோர் 4 மைனஸ் ஃபோர் பை ஒன் வரும் இங்கே எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ எக்ஸ் பிளஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் பை ஒன்னா என்ன மீனிங் மைனஸ் ஃபோர் ஸோ இந்த 3 அந்த சைட் ட்ரான்ஸ்போஸ் minus மைனஸ் த்ரீயா சேஞ்ச் ஆயிரும் ஓகேவா ப்ளஸ் த்ரீ ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணும்போது மைனஸ் த்ரீயா சேஞ்ச் ஆயிரும் ஓகே அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம் ட்ரான்ஸ்போசிங் த்ரீ டூ ஆர்ஹெச் ஓகே ஆர்ஹெச்ஸ்க்கு ட்ரான்ஸ்போஸ் ஆகுது இந்த த்ரீ ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டுமே மைனஸ் டவுனா என்ன பண்ணும் மைனஸாக இருந்தேன்னா என்ன பண்ணு ஆட் பண்ணிட்டு மைனஸ் சைன் ஸோ ஃபோரும் த்ரீயும் ஆட் பண்ணிங்கன்னா செவன் அண்ட் மைனஸ் சைன் ஸோ த ஆன்சர் இஸ் எக்ஸ் வேல்யூனா இருக்குது மைனஸ் செவன் இஸ் த ரெக்யர் சொல்யூஷன் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க யூர் ஆன்சர் கரெக்ட் ஒரு ரா நாட் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் செவன் இந்த கிவன் இக்வேஷன் இட் இஸ் ஒர் கிவன் இக்வேஷன் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு எயிட் ஸோ எக்ஸ்கிற ப்ளேஸில் மைனஸ் செவன் அப்ளை பண்ணுங்க மைனஸ் செவன் ப்ளஸ் த்ரீ ஓகே ஸோ ஒன் நெகட்டிவ் ஒன் பாசிட்டிவ் ஒடிடு எஸ் சப்ராக்ட் த நம்பர் ஃபர்ஸ்ட் அண்ட் பிக்டர் இண்டீஜரோடைய சைனை போடணும் ஓகே செவன்லேருந்து த்ரீயை சப்ராக்ட் பண்ணால் ஃபோர் செவனே த்ரீயும் கம்பேர் பண்ணும்போது செவன் இஸ் த பிக்கஸ்ட் இண்டீஜர் ஸோ அதோடைய சைன் எனக்கு மைனஸ் ஸோ மைனஸ் ஃபோர் இஸ் த ஆன்சர் ஓகே ஸோ ஹியர் மைனஸ் டூ ஹியர் மைனஸ் ஃபோர் ஸோ இங்கே ப்ராக்கெட் இல்லைன்னா மல்டிப்ளை தானே மைனஸ் டூ இன்டூ மைனஸ் ஃபோர் போத் ஆர் நெகட்டிவ் இன்டிஜர் டு பி மல்டிப்ளை ரெண்டுமே மல் நெகட்டிவ் இன்டீஜரை மல்டிப்ளை பண்ணி தான் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு யூ மல்டிப்ளை த நம்பர் ஃபோர் டூ சார் எயிட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஸோ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது எயிட் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் எய்ட் தான் உங்களுடைய கிவன் ஈக்குவேஷனில் ஸோ யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் ஓகே ஸோ இதை எப்படி பண்ணணும்னு தெரியுதா இந்த கோய்பிஷன் கட் ஆகணுன்னா இங்கே மல்டிப்ளையில இருக்குது ஸோ மை இங்கே என்னென்னது இருக்குது மைனஸ் டூ மைனஸ் டூவால் டிவைட் பண்ணிக்கணும் போத் சைட்ஸ் கேன்சல் ஆகும் அப்புறமா இதையும் கேன்சலேஷன் பண்ணுறிங்க ஸோ இதை ப்ளஸ் த்ரீயை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது மைனஸ் த்ரீ ஆகுது ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைட் போடுவோம் ஓகே